இறையேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 7, இறை வசனங்கள் 11 முதல் 17 வரையிலான இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியில் நைன் என்னும் ஊரிலே ஒரு ஏழை கைம்பெண்ணின் ஒரே மகனை உயிர்ப்பிக்கிற ஒரு அற்புதத்தை இயேசு கிறிஸ்து செய்கிறார். இந்த அற்புதத்தை இயேசு கிறிஸ்து செய்ய வேண்டும் என்று அவரை யாரும் வற்புறுத்தவில்லை. தொழுகை கூட தலைவன் தன் மகளுக்காக வந்தது போல வரவில்லை. திமிர்வாதக்காரனை கூரையை பிரித்து இயேசு கிறிஸ்துவிடத்திலே கொண்டு வந்தது போல கொண்டு வரவில்லை. மாறாக இயேசு கிறிஸ்து அந்த ஊருக்கு வருகிறார். அவர் ஊருக்குள் நுழைகிற பொழுது ஒரு இறுதி ஊர்வலம் நடக்கிறது. சூழ்நிலையை பார்க்கிறார். அந்த தாய் நிலையை கண்டு அவள் மீது மனமிறங்கி பரிவு கொண்டு அந்த அற்புதத்தை இயேசு கிறிஸ்து செய்வதாக நாம் இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். நாம் கேட்டுத்தான் நமக்கு நன்மைகளை செய்ய வேண்டும் என்பவர் அல்ல இயேசு கிறிஸ்து. நாம் கேட்டால்தான் அவர் நமக்கு செய்வார் என்றல்ல, மாறாக நாம் வேண்டுவதற்கு முன்பதாகவே நம்முடைய தேவை இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே கேட்க வேண்டியவை என்று சில காரியங்கள் இருந்தாலும் நம்முடைய தேவைகளை அறிந்து நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் என்பதை நாம் முதலாவது தெளிவாக விசுவாசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நமக்கு நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்து நாம் கேட்காமலேயே நமக்கு பல நன்மைகளை தருகிறவர் என்பதை நாம் உறுதியாக ஏற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்தபடியாக நாம் பார்க்கிற பொழுது இந்த அற்புதத்தை அந்த நயிம் பட்டணத்தில் உள்ள மக்கள் பார்த்த பொழுது என்ன நடந்தது என்று நாம் பார்க்கிற பொழுது அனைவரும் அச்சமுற்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு ஆச்சரியமான காரியத்தை நாம் பார்க்கிற பொழுது வழக்கமாக மகிழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்புண்டு. ஆனால் இங்கே அனைவரும் அச்சமுற்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஏன் அச்சமுற்றார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு கடவுளை பற்றிய பயம் இருந்தபடியினாலே அவர்கள் அச்சமுற்றார்கள். ஒரு ஆச்சரியமான செயல் ஆண்டவரால் நிகழ்த்தப்படுகிற பொழுது மகிழ்ச்சி என்பது ஒருபுறம் இருந்தாலும் முதலாவதாக ஏற்படுவது அச்சமே என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அன்னை மரியாளை வானதூதர் சந்தித்து அருள் நிறைந்தவளே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே என்று சொன்ன பொழுது மகிழ்ச்சி அடைய வேண்டிய மரியாள் கலங்கினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்று சொன்னால் இந்த கலக்கம், இந்த அச்சம் என்பது கோழைத்தனமான அச்சம் அல்ல, கோழைத்தனமான பயம் அல்ல, மாறாக கடவுளுக்கு பயப்படுகிற பயத்தினால் உருவாகிற அச்சம். ஆகவே அந்த நயிம் பட்டணத்து மக்கள் இந்த அற்புதத்தை பார்த்த பொழுது பயந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அந்த பயம் கடவுளை நினைத்து, கடவுளுக்கு முன்பதாக தங்களை நினைத்து பார்க்கிற பொழுது ஏற்படுகிற அந்த உண்மையான நியாயமான பயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக அவர்களுடைய அறிக்கை என்னவாக இருந்தது என்று சொன்னால், நம்மிடையே மிகப்பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார் என்று அவர் சொல்லுகிறார். நம்மிடையே என்று அவர்கள் சொல்லுகிற பொழுது இயேசு கிறிஸ்துவை அவர்கள் தங்களுள் ஒருவராக நினைப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த மனநிலை இன்றைக்கு எந்த அளவிற்கு நமக்குள் இருக்கிறது என்பதை இந்த காலை வேளையில் சிந்தித்து பார்ப்போம். நம்மோடு கூட அவரை இணைத்து பார்க்கிறோமா அல்லது அவரை பிரித்து பார்க்கிறோமா? இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நாம் எப்பொழுதுமே ஒரு தூரத்தில் வைத்துதான் நாம் பார்க்கிறோம். கேட்டால்
அதை பக்தி என்று நாம் எளிதில் சொல்லிவிடுகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட பக்தியை நம்மிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. மாறாக நம்மில் ஒருவராக அவரும் அவரில் ஒருவராக நாமும் இருக்க வேண்டும் என்றுதான் அவர் எதிர்பார்க்கிறார். ஆகவேதான் பிரியமானவர்களே, அந்த மக்கள் நம்மிடையே ஒரு பெரிய இறைவாக்கினர் தோன்றியிருக்கிறார். ஆகவே தங்கள் மத்தியிலிருந்து ஒருவர் தோன்றியிருக்கிறார் என்பது அந்த நயம் பட்டணத்து மக்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தந்தது. ஆனால் இன்றைக்கு நாம் வாழ்கிற இன்றைய நாட்களில், இன்றைய சூழலில், நம் மத்தியிலிருந்து ஒருவர் ஆண்டவருக்காக உருவாகுகிற பொழுது, நம் மத்தியில் உள்ள ஒருவர் ஆண்டவரை ஆண்டவருடைய காரியங்களிலே ஈடுபடுகிற பொழுது, சிறப்பாக ஒரு சில காரியங்களை செய்கிற பொழுது, நாம் அவர்களை எப்படிப்பட்ட கண்ணோட்டத்தோடு நாம் பார்க்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவருடைய சொந்த ஊர் மக்கள், இவர் தச்சனின் மகன் அல்லவா, இவர் நம்ம ஊர்க்காரர் தானே, இவர் இந்த பகுதியில் தானே சுற்றி கொண்டிருந்தார், இப்பொழுது திடீரென இவருக்கு எங்கிருந்து வல்லமை வந்தது என்று குறை கூறவும் சந்தேகப்படவும் பல்வேறு விதமான கருத்து பரிமாற்றங்களை அவர் மீது அள்ளி தெளிக்கவுமே அநேகர் முயன்றார்கள். ஆனால் இந்த நயம் பட்டணத்து மக்களோ, நம்மிடையே ஒரு பெரிய இறைவாக்கினர் தோன்றியிருக்கிறார் என்று சொல்லி, அந்த இயேசு கிறிஸ்து தங்களிடையே இருக்கிறார் என்பதை நினைத்து மகிழ்ச்சி அடைந்தார்கள். அடுத்தபடியாக அவர்கள் செய்த செயல், கடவுளை போற்றி புகழ்ந்தனர். அற்புதத்தை செய்தது இயேசு கிறிஸ்துவாக இருந்தாலும், அவர்கள் பிதாவாகிய தேவனை போற்றி புகழ்வதை நாம் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய ஊழிய பயணத்திலே, ஊழிய நாட்களிலே, அந்த விண்ணக தந்தையை ஒவ்வொரு நிலையிலும் அவர் போற்றி புகழ்ந்ததை நாம் பார்க்கிறோம். அப்பத்தை பகிரும் பொழுதும் சரி, லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே கொண்டு வரும் பொழுதும் சரி, இரவு உணவின் பொழுதும் சரி, எல்லா வேளையிலும் அவர் தன் விண்ணக தந்தையை போற்றியதை நாம் பார்க்கிறோம். அதே போல இந்த நயம் பட்டணத்து மக்களும் கடவுளை போற்றி புகழ்வதை இன்றைய நற்செய்தி பகுதியில் நாம் பார்க்கிறோம். என்ன நன்மைகள், என்ன அற்புதங்கள், என்ன அதிசயங்கள் நடந்தாலும், அதிசயங்கள் ஒருவேளை நம்மிடையே இருக்கிற ஒரு நபர் மூலமாக, ஒரு ஆண்டவருடைய பணியாளர் மூலமாக நடந்தாலும், புகழ்ச்சி தேவனுக்குரியது என்பதை, புகழ்ச்சி விண்ணக தந்தைக்குரியது என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. ஆகவே அந்த விண்ணக தந்தை பல மனிதர்களை பயன்படுத்துவதற்கு அவருக்கு அதிகாரம் இருக்கிறதே தவிர, விண்ணகத்தந்தை பயன்படுத்திய மனிதர்களை புகழ்வதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். மேலும் அவரை பற்றிய இந்த செய்தி யூதேயா நாடு முழுவதிலும், சுற்றியுள்ள பகுதிகளிலும் பரவியது என்று நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து செய்த நன்மைகள் நயம் என்கிற ஒரு பட்டணத்தில் நடந்தாலும், அது நாடு முழுவதும் அந்த செய்தி பரவியது என்று சொன்னால், அந்த நயம் பட்டணத்து மக்கள் தங்கள் ஊரில் இயேசு கிறிஸ்து செய்த அந்த அற்புதத்தை, விண்ணக கடவுள் செய்த அந்த அற்புதத்தை நாடு முழுவதும் அவர்கள் அந்த செய்தியை பரப்பினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதுபோலவே இன்றைய நாட்களிலே நாமும் ஆண்டவர் நமக்கு செய்த நல்லவைகளை உலகெங்கும் பரப்புவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.